ராத்திரி முழுக்க நன்னா தூங்குவோம். கார்த்தால எழுந்து வந்தேன், வந்த உடனே சுகமா தூங்கினேன் சொல்லுவான். அவன் எழுத்தாப்புல கேட்டான், நீ தான் தூங்கி போட்டி இல்லையோ, அப்புறம் சுகமா தூங்கினியா துன்பமா தூங்கினியான்னு உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி முழுக்க சுகமா தூங்கினேன்னா நான் தூங்கியே போயிட்டேன். இவனுக்கு ஒண்ணு இடி விழுந்தா கூட இவனுக்கு தெரிய போறது, குண்டு பிடிச்சா கூட தெரியாது. இவன் கார்த்தால எழுந்தவன் அகம் சுகம வாப்சம், ரொம்ப நன்னா தூங்கினேன்னா. அப்ப என்ன அர்த்தம்? வெளிப்புலன்கள் அத்தனையும் மூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள சுகம் தெரியறதுங்கிறதுதானே பொருள். இப்ப வெளியில ஒண்ணுமே இருக்காது, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்ன விட்டுருப்பா, அடிபட்டு இருக்கும், மூணு நாள் நினைவே இல்ல. எழுந்த உடனே நான் எங்க இருக்கிறேங்கிறான், எங்க இருக்கேன்னு தெரியல, ஆனா நான்ங்கிற சொல்ல மட்டும் பயன்படுத்துறான் பாருங்க. நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லச்சு, எங்க இருக்கேன்னு தெரியாது, என்ன பண்றேன்னு தெரியாது, ஆனா நான்ங்கிறது மட்டும் எப்படி உடனே வருது? நான் என் பேர் கூட மறந்து போயிருக்கோம். எத்தனையோ இடத்துல நாம பார்க்கிறோம், இப்போ பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எங்கிருந்து வந்தோம் தெரியாது, நான் மட்டும் தெரியும். அப்போ கண்டிப்பா தேகம் வேறு, ஆத்மா வேறு. இந்த நான்கிறது சொல்லப்படுவதுதான் ஆத்மா, என்னுடையதுன்னு சொல்லப்படுவதுதான் உடல். நான் நான் நீங்க எப்ப பயன்படுத்தினாலும் அது ஆத்மா ஞாபகம் வச்சுங்கோ. என்னுடையதுன்னு எப்ப சொன்னாலும் அதைத்தான் தேகம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக ஒண்ணு, என்னுடையதான பொருட்கள் அத்தனையும் அச்சித்து, ரெண்டு நான்கிற ஜீவாத்மா சித்து, இந்த ரெண்டு பேரையும் ஒருத்தன் இயக்கியே ஆக வேண்டும். மூணாவது ஆளை ஒத்துக்காத நாம இருக்கவே முடியாது. நிறைய பேர் நாஸ்திகர்கள்லாம் இருப்பார்கள், மூணாவது எதுக்கு ஒத்துக்கணும், இதை ஒத்துக்கிறேன், இதை ஒத்துக்கிறேன், சந்தனம் ஒத்துக்கிறேன், பூவை ஒத்துக்கிறேன், பால் ஒத்துக்கிறேன், கல்கண்டு ஒத்துக்கிறேன், இதெல்லாம் அனுபவிக்கப்படுகிற பொருட்கள், அனுபவிக்கிற ஜீவாத்மா நான் தான், ரெண்டே போரும். இதுக்கு மேல இந்த மூணாவது கடவுள்னு ஒத்தனை நான் எதுக்கு ஒத்துக்கணும்னு கேட்டுடுவோம். வேற வழியே கிடையாது, இவன் ஒத்துன்னு தான் ஆகணும். ஒண்ணுமே வேண்டாம், நான் போய் சாப்பிட்றது உட்காந்தேன், இலைய போட்டாயிடுது, சரி அந்த நாள்ல இலை தப்பா சொல்லிட்டேன், இந்த நாள்ல தப்பு தட்டுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒன்னு போட்டார், தட்டை போட்டாயிடுது, கொண்டு சாதமும் பரிமாறி ஆயிடுது, சாப்பிட போறேன், வாயில போட்டுக்கச்சே வாசல்ல ஒருத்தர் கதை வெடிப்பார், நான் உடனே சாப்பிட முடியாது, வாசு கதை வெடிச்சா நேரம் போய் கதவை திறந்து பாக்கணும். கடைசியில அவர் எம் வீட்டுக்கு வந்தவரே இல்ல, மூணா வீட்டுக்கு வர வேண்டியவர் எம் வீட்டு கதை வந்து தட்டி விட்டார், நீ இந்த வீடே இல்ல, அது ஒரு வீடுன்னு அவருக்கு சொல்லி முடிச்சுட்டு திரும்ப வந்து இன்னொரு பிடி அண்ணன் வாயில போட்டுக்கலான்னு எடுத்தேன், தொலைபேசி கிணு கிணுன்னு அடிச்சது. இப்போ வேற வழியில எழுந்து அது யாருன்னு பார்த்தா எனக்கு வந்ததே இல்லை, அது வேற யாருக்கும் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிடறதுக்காக வந்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்டா, இது ஒத்துனுட்டே, நீன்னு ஒத்துனுட்டே, நீ தான் சம்பாதிச்ச, நீ தான் அரிசி வாழ்ந்தாய், நீ தான் சமைத்தாய், ஓம் வீடு ஓம் தட்டு, நீ ஏழு மணிக்கு சாப்பிட உட்காந்தவன், இப்ப மணி ஏழே கால், ஒன்னு ஆறு சாப்பிட வேண்டாம்னு சொன்ன, இப்போ ஏழு மணிக்கு நீ அந்த சோற்றை சாப்பிட்டு முடிச்சிட வேண்டிதானே, ஆனா ஏழு மணிக்கு என்னால் அதை சாப்பிட முடியல. அப்போ இந்த பொருளை இன்னவன் இப்பொழுதுதான் அனுபவிக்க வேண்டும் யாரோ செலுத்துறதா தெரியறது. இப்போ பொருளும் இருக்கு, நானும் இருக்கேன், இந்த ரெண்டும் இருந்தாலும் என்னால் அனுபவிச்சிட முடியறது இல்லை. இப்போ இப்ப நாம ஏழு மணின்னு வச்சுட்டோம், வாஸ்தவம் ஏழு மணின்னு பத்திரிகையிலையும் போட்டோம், ஆனா இப்ப உங்க வேண்டுகோள் வந்தது, நமது வந்தது, இன்னும் கொஞ்சம் நாய் சொல்லலாமே, ஆறரை காரம்ச்சா சீக்கிரம் சொல்லலாம், மாறிப்படுத்துப்போம். அப்ப இந்த மாத்தினது யாரு? இப்போ நம்ம போடுற அண்ணி வரைக்கும் நடத்தினவர்களுக்கும் அது தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுப்படுத்தோம் இல்லையா, யாரோ ஒருத்தர் செழித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த மூணாவது சக்தியை ஒத்துக்கொள்ளாமல் நாஸ்திகம் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா அந்த சக்தி இல்லாமல் வேற யாரும் எந்த வழிக்கு நம்ம போறதுக்கே வழி இல்லை. அதைத்தான் இவர் முதல்ல சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ சித்துன்னு தெரிந்துகொள், அச்சித்தன்னு புரிந்துகொள், அறிவற்றவை இவை இத்தனையும், அறிவுள்ளவன் ஜீவாத்மா, இந்த ரெண்டு பேரையும் செலுத்துகிறான் பரமாத்மா. அந்த பரமாத்மா இடத்திலிருந்து தான் இது இத்தனையும் தோன்றிற்று, இது இத்தனையும் ஒரு நாள் அவனிடத்திலே சென்று சேரும். விஷ்ணோ சகாஷாத்து உத்பூதம் ஜெகத் தத்தரைவ சஸ்திதம் யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்த் அபிசம்பிசந்தி தத் விஜிஜாசஸ்வா. இது சாஸ்திரத்தில் அழகான வாக்கியம், உபனிஷத்து சொல்றது. யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே எவனிடத்திலிருந்து உலகம் அத்தனையும் பிறந்தனவோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி எவனாலே உலகம் காக்கப்படுகிறதோ, யத் பிரயந்தியபிசம் விசந்தி திரும்ப எவனிடத்திலே சென்று சேருமோ, இந்த மூணுமே எம்பெருமான் தான். ஆக படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழில்களையும் புரிந்து, மண்ணான உபாதான காரணமாய், குயவனான நிமித்த காரணமாய், தண்ட சக்கரங்களான சககாரி காரணமாய், மூன்று காரணமாகவும் இருந்து பெருமான் நம்மை படைக்கிறான். ரொம்ப முக்கியமான செயல். இந்த மூணு காரணத்தை வடமொழியில கேட்டு நீங்க கட்டப்பட வேண்டாம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், வேர் முதலாய் வித்தாய்னு ஆழ்வார் பாசுரம். தமிழ் பாசுரம் தெரிஞ்சு விட்டோம்னா எத்தனையோ அர்த்தம் தெரிஞ்சு விடலாம். வேர் முதலாய் வித்தாய்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேர் நாளும் காரணம், வித்து நாளும் காரணம், முதல் நாளும் காரணம், இந்த மூணுத்துக்குமே காரணம் தானே பொருள். தமிழ்ல சாதாரணமா ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய மூணு சொற்களை பிரயோகப்படுத்த கூடாது, ஒரு பொருள் தான் ஒரு சொல்லு தான் இருக்கணும். இப்ப வேர்னால அதேதான், முதல் நாள் அதேதான், வித்து நாள் அதேதான். அழ்வார் எதுக்கு மூணு சொத்தத்தை வச்சிருக்கா தெரியுமா? இப்ப இந்த மூணு சொல்ல சொல்ல காரணம்,
மூணு காரணம் இருக்கும் இல்லையோ, உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். அதனாலதான் வேர் முதலாய் வித்தாய் என்னும் மூணு காரணமாக காட்டி கொடுத்தார் ஆழ்வாரும். அந்த காரணத்தும் பரம்பொருளுக்கே உண்டானது. நாம் அத்தனை பேரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் முதல் அத்தியாயத்தில் காட்டினார். அடுத்த அத்தியாயம் ஆரம்பத்திலே நம்ம காட்டிலும் அந்த பிரம்மம் எப்படி வேறுபட்டதுங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கிறார். இந்த ஸ்லோகம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹரயே சங்கராய ச வாசுதேவாய தாராய சர்க்கஸ்தித்யந்தகாரிணே ஏகானேக ரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நம அவ்யக்தாவ்யக்த ரூபாய விஷ்ணவே முக்தி ஹேதவே என்று விஷ்ணுவை குறித்து ஸ்தோத்திரம் என்றார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏக ரூப ரூபாய விஷ்ணவே சரஜிஷ்ணவே பரம்பொருளுக்கு இருக்கிற பெருமையத்தனை இதுல சொல்லிட்டார். அதுல முதல்ல சொல்லச்சே அவிகாராய, விகாரம் விகாரம்ங்கிறது மாறுதல், மாறுதலே பரம்பொருளுக்கு கிடையாது. சுத்தாய ரொம்ப சுத்தமா இருக்கார், தெளிவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நித்யாய என்றென்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறார். பரமாத்மனே எல்லாரை விட பெரியவராக இருக்கிறார். அவர்தான் சதைக ரூப ரூபாய ஒரே மாதிரி விக்கிரகம், ஒரே மாதிரி ஸ்வரூபம், ஒரே மாதிரி இயல்புகள் எல்லாம் படைத்தவர் விஷ்ணு. விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே நமோ ஹிரண்ய கர்ப்பாய அவரே பிரமன், அவரே சிவன், அவரே விஷ்ணு. அப்பேற்பட்ட வாசுதேவனுக்கு வணக்கம்னு சொல்லி மேல சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்தார்களோ மைத்ரேயா, அதை இப்பொழுது உனக்கு நான் சொல்லுவதாக தொடங்குகிறேன். எம்பெருமானுக்கு ஆறு விதமான வேறுபாடுகளே கிடையாது. பகவான்கிறவன் இத்தனையும் படைக்கிறான், தாய் எந்த வேறுபாட்டையும் அடையறதில்லை. என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு தாய் பிரசவிக்கிறாள் இல்லையா, அந்த தாயார் ஒரு வேறுபாட்டு அடையாம அவளால பிரசவிக்கவே முடியாது. தாயாருங்கிறவள் முதல்ல தானும் கர்ப்பத்தை உண்டாக்குகிறாள். இந்த கர்ப்பத்தை ரெண்டு மாசம் ஆறுது, மூணு மாசம் ஆறுது, வயிறு பெருக்க ஆரம்பிக்கும், கால் கலத்தனை நீர் சுரக்க ஆரம்பிக்கும். ஓரொரு மாறுதலா தாய்க்கு ஏற்படும். கடைசியாக பத்து மாசம் கழித்து பெற்றெடுக்கிறாள். அதுக்கப்புறம் எத்தனையோ உடம்புகள்ல மாறுதல் அத்தனை ஏற்படும். ஒரு பிரசவம் படைப்புன்னு சொன்னாலே இத்தனை மாறுதல்கள் இருக்கு இல்லையா. உடனே மைத்திரியருக்கு சந்தேகம் வந்துருது, இப்ப பிரம்மம் படைக்கிறதுன்னு சொன்னீரே, அதுக்கு நிறைய மாறுதல்கள் உண்டா? மாறுதல்கள் இருக்குன்னாலே ஒரு கெட்டது, தீயதுன்னு அர்த்தம். மாறாம இருந்தா தான் சிறந்த பிரம்மம். மாறுதலுக்கு உட்பட்டாலே அது சரி வராது. ஏன்னா மாறுதலுக்கு உட்படுறது பூ மாறும், சந்தனம் மாறும், இலை மாறும், ஜமக்காலம் மாறும், பிரம்மமும் மாறும்னு விட்டா அப்புறம் அர்த்தமே கிடையாது. அதுவா ஏதான ஒத்தரான உலகத்துல ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, மாறாத்தனத்தோட. ஆனா பிரசவிக்கிறது படைக்கிறதுன்னு சொன்னாலே மாறுதலுக்கு உட்பட்டாகணுமே, அப்ப அதுக்கும் மாறுதல் உண்டான்னு கேள்வி. பராசர பதில் சொன்னார், ஆறு விதமான மாறுதல்கள் உலகத்திலே இன்றியமையாது. எந்த ஆறு? அஸ்தி, ஜாயத்தே, பரிணமத்தே, அபக்ஷீயத்தே, விவர்தத்தி, அபக்ஷீயத்தே, வினஷதி. இதத்தான் ஆறு விகாரங்கள்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு பொருள் இருக்கிறது, அஸ்தி, ஜாயத்தே, பிறக்கிறது, அப்புறம் பரிணமத்தே, மாறுதல் அடைகிறது, வர்த்தத்தே, வளர்கிறது, அபக்ஷியத்தே, தேய்கிறது, வினஷதி, அழிகிறது. இந்த ஆறு மாத்திரவே முடியாது. இருக்கிறது, பிறக்கிறது, மாறுகிறது, வளர்கிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த ஆறு நமக்கு எதுக்கும் சொல்லிட்டே இருக்கும் இல்லையாப்ப. இந்த புஷ்பத்தை எடுத்துனாலும் சொல்லலாம், புஸ்தகத்தை எடுத்துனாலும் சொல்லலாம், என் உடம்பு எடுத்துனாலும் சொல்லலாம், எதுக்குமே சொல்லிட்டு இருக்கலாம். அத போல பிரம்மத்துக்கு கிடையவே கிடையாது. அது என்னைக்கு இருக்கிறது, 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 இப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர அது பிறக்கிறது, மாறுகிறது, வளர்கிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த மாறுதல்களுக்கு பரம்பொருளை உட்படுத்தவே முடியாது. அதனாலதான் அவிகாராயன்னு சொல்லுகிறார். ஆக விகாரமே கிடையாது அதற்கு. ததேவ சர்வமே தத் வியக்தாவ்யக்த ஸ்வரூபவது ததா புருஷ ரூபேண கால ரூபேண சஸ்திதம். அவன்தான் சித்து ஜீவாத்மாவாக, அவனே அச்சித்து பொருள்களாக எல்லாமாக பரிமணிக்கிறார்னு சொன்னார். அந்த மூல பிரகிருதி இதை சிருஷ்டிக்கிறான்ங்கிற வரைக்கும் முதல்ல சொல்லிட்டார். அதுக்கு மேலே நாம் படைக்கப்பட்டிருக்கோம்னா எத்தால் ஆக்கப்பட்டிருக்கோம்? என் உடம்பு இருக்கு இப்போ, இது புஷ்பத்தால் ஆக்கப்பட்டிருக்கோம். என் உடம்புனா பிரம்மத்தாலேன்னு ஒரு மாதிரி நாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டோம்.